குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்கு, எட்டினிட்டி கேமிங்கு, நம்ம அற்புதமான ஆட்டோபாட்ஸு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இனிக்மா கேமிங்கு, அனாய்மஸ் இ ஸ்போர்ட்ஸு, ஓஆர் இ ஸ்போர்ட்ஸு, ஹைட்ரா அஃபிஷியல்ஸு, டபிள்யூஎஸ்பி கேமிங்கு, அண்ட் தென் மெடால் இ ஸ்போர்ட்ஸு, குளோபல் இ ஸ்போர்ட்ஸு, குஜராத் டைகர்ஸு, டீம் ஃபார்வர் இ ஸ்போர்ட்ஸு, செல்சியஸ் இ ஸ்போர்ட்ஸு, ட்ராகன் இ ஸ்போர்ட்ஸு, ஹைதராபாத் ஹைட்ரஸு, சிஎஸ் இ ஸ்போர்ட்ஸு. ஓகே காய், ஸோ இப்போ குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவல் இஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, மேக்ரோஸ் கேமிங், பிக் பிரதர்ஸு, ஏரோபாட்ஸ் இஸ்போர்ட்ஸு, அண்ட் தென் வெலாசிட்டி கேமிங்கு, வின்கார்ட் இஸ்போர்ட்ஸு, ரெக்னா இங்கு, டீம் 8-பிட்டு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்எஸ் இஸ்போர்ட்ஸு, அலிபாபா ரைடர்ஸு, டீம் 0, டீம் நவி, செமினி இஸ்போர்ட்ஸு, நம்ம தரமான டீம் தமிழாசு, ஓஎஸ்டி இஸ்போர்ட்ஸு, அண்ட் தென் ரேவன் ஷார்ப்போட ரேவன் இஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ இதில் நான் ஒன்று ஒரு சின்னதாக ஒரு கிளாரிஃபை, இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடக்கில் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஓஆரை வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணலை, இப்போ குவார்ட்டருக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இது மேட்ரு என்ன அப்படின்றத நான் தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செமிஃபைனல்ஸ்க்கு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 டீம்ஸை வந்து இன்வைட் பண்ணாங்க. 8 டீம்ஸ் எப்படி இன்வைட் பண்ணாங்கன்னா, ஸ்கை ஸ்போர்ட்ஸுக்கும் தனியாக ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது ப்ளே பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எந்தெந்த அந்தந்த டீம்ஸ்க்கு அவங்க தனியாக ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்து அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை, ஒரு ரேங்கிங்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 8 டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமிஃபைனல்ஸ்க்கு இன்வைட் பண்ணாங்க. அதில் ஓஆரும் இருக்காங்க. ஸோ பட் ஆனால் ஓஆர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்வைட்டை வந்து அக்செப்ட் பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறேன்னா ஒரு 5 பேரை நான் வந்து கூப்பிட்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை கூப்பிட்றேன்னா, டே மச்சான் அந்த மாதிரி நான் டோர்னமெண்ட் நடத்த போகிறேன், இந்த டோர்னமெண்ட்டில் நீலாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வந்து ஓகே மச்சான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத மதித்து அவங்க ஓகே பண்ணாதான் நான் அவங்களை நம்பி அடுத்த டோர்னமெண்ட்டை நடத்த முடியும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் என் ஃப்ரெண்டுங்க வந்து அதில் ரெஸ்பான்ஸே பண்ணல, ஒருத்தன் 5 பேரில் ஒருத்தன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்றப்ப நான் என்ன பண்ண முடியும், சரி அவன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை, சரி அப்போ அவனை விட்டுட்டு மீதி இருக்க 4 டீம்ஸை வச்சு, மீதி இருக்க 4 பேரை வச்சு மேட்ச் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் நடத்துவோம். அப்படி தான் ஸ்கை ஸ்போர்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்க வந்து இன்வைட் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் இவங்க திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, சரி நம்ம மச்சானை வந்து ஆல்ரெடி கூப்பிட்டோம், மச்சான் அவன் ரெஸ்பான்ஸே பண்ணலாம் வரல, இப்போ திரும்ப ஒரு டைம் இப்போ குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நடத்த போகுது, சரி அதுக்கு ஒரு வாட்டி மச்சானை கூப்பிட்டு பார்ப்போம், வந்தானா அவனை வச்சு விளாட்லாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஸோ அதே மாதிரி திரும்ப ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஓவர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு ஓகே, தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட், அவங்களே வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம குறுக்க இந்த வடக்கு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் பண்ணுறன்ற பேரில் அவரோட பேஜில் வந்து இப்படி போட்டுரு, இது நியாயமா என்ன ரங்கா நியாயமா இது சொல்லு, இப்படிலாம் பண்ணலாமா? ஸோ ஓகே, ஸோ ஜஸ்ட் சொல்லிக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான். ஓகே காய், ஸோ பார்த்தீங்களா, ஸோ இப்போ வந்து எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த டீம்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டுங்க. ஸோ இப்போ ஓகே எனக்கு, ஸோ இந்த குரூப்புக்குலாம் எப்படி மேட்சஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்பீங்க. ஸோ ஒரு ஒரு குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 நாள் மேட்ச் நடக்கும். குரூப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாள் மேட்ச் நடக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சு, ஒரு நாளைக்கு 6 மேட்ச்ன்ற விதமாக நடக்கும். ஸோ இப்போ குரூப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. அதாவது நேற்று டே 1 6 மேட்சும், இன்னைக்கு டே 2 இது வரைக்கும் 4 மேட்ச் நடந்திருக்கு, இன்னும் 2 மேட்ச் நடக்க இருக்கிறது. ஸோ மொத்தம் 10 மேட்ச்க்கான ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் நம்ம அற்புதமான ஆட்டோபட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16th பொசிஷனில் இருக்காங்க. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, எனக்கு அவங்க டாப் 9 வரணும், இதில் செலக்ட் ஆகி இதில் டாப் 9 வந்து செமிக்கு போகணுன்றதை நான் நினச்சேன். பட் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல, என்னாச்சுன்னு தெரில.
எனிவே ஸோ இன்னும் ரெண்டு மேட்ச் தான், அதில் பிளே பண்ணால் கூட வரதுக்கு வாய்ப்பே இல்லை. குரூப் பிக்கு அதே மாதிரி வருகின்ற 19ஆம் தேதி அண்ட் 20ஆம் தேதி ரெண்டு நாள் மேட்ச் நடக்கும். ஸோ 12 மேட்சஸ். ஸோ இந்த ரெண்டு நாள் மேட்சஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 16 டீமில் இருக்கக்கூடிய டாப் 9 டீம் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க. அதாவது குரூப் ஏலேருந்து ஒரு 9 டீமும் குரூப் பியிலேருந்து ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 9 டீமும் செமிஃபைனல்ஸ் போவாங்க. செமிஃபைனல்ஸ் என்னைக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ வருகின்ற 28ஆம் தேதி நடக்கும். செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளாக நடக்கும். ஸோ 28ஆம் தேதி 29ஆம் தேதி மார்ச் 1 2 3 4 ஸோ 5 நாள் மேட்ச் நடக்கும். செமிஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24 டீம்ஸ் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா நவீன குரூப் ஏலேருந்து ஒரு 9 டீமும் குரூப் பியிலேருந்து ஒரு 9 டீமும் ஸோ மொத்தம் 9 18 டீம்ஸ் தானே இருக்காங்க. செமிஃபைனல்ஸ் 24 டீம்ன்ற மீதி டீம்லாம் எப்படி வருவாங்கன்னு கேட்பீங்க. ஸோ செமிஃபைனல்ஸ்க்கு ஆல்ரெடி 6 டீம் வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 6 டீம் எப்படி வந்தாங்கன்ற மாதிரி டவுட்ஸ் உங்களில் நிறைய பேர் இருக்கும். ஸோ அது இந்த 6 டீம் எப்படி இன்வைட் பண்ணாங்கன்றத ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருக்கும், அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ 24 டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஃபைனல்ஸ் நடக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ 5 நாள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய டாப் 16 டீம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போவாங்க. ஸோ ஃபைனல்ஸ் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச் 5ஆம் தேதி நடக்கும். ஸோ மார்ச் 5லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஸோ 6 நாள் மேட்சாக நடக்கும். ஸோ அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா வினர் யாருலாம் தெரியும். ஸோ இன்னும் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கான ப்ரைஸ் பூல் எவ்வளோ அப்படின்றதுலாம் வந்து ரிவல் பண்ணல. ஸோ ஒன்ஸ் அதை வந்து அவங்க ரிவல் பண்ணோன்னே ஸோ நம்ம வந்து நம்ம வீடியோவில் சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.